வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் லீகல் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் அதாவது இருபத்தேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று லிமிடேஷன் தொடர்பாக ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல லிமிடேஷன் என்றால் என்ன என்பதை தெரி கொள்ள வேண்டும் எந்த ஒரு வழக்கோ அல்லது மேல்முறையீட்டு மனுவோ இதெல்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு காலக்கெடு இருக்கிறது அந்த காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அந்த காலக்கெடுவுக்கு தான் லிமிட்டேஷன் என்று பெயர் இது ஏன் சட்டத்தில் வச்சுருக்காங்கன்னா இந்த காலக்கெடுவே இல்லைன்னா யார் வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் எந்த ஒரு வழக்கையும் தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு நிலை இருந்தால் அது இன்னும் வழக்குகளுக்கு ஒரு முடிவே வராது ஏற்கனவே வழக்குகள் அதிகமாக நீதிமன்றங்களில் தேங்கி இருக்கின்றன இது மாதிரி ஒரு கால இல்லைன்னா இன்னும் எப்போ வேணால் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அது நீதி வழங்க நடைமுறைக்கு சரியாக இருக்காது என்பதற்காக தான் சட்டத்தில் லிமிட்டேஷன் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் கால அல்லது கால வரையறை இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு எளிதாக சொல்லணும்னா ஒரு உதாரணம் ஒரு ப்ராமிசர் நோட்டு மீது வழக்கு தாக்கல் செய்யணுன்னா மூன்று ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்யணும் அதுபோல் ஒரு மேல்முறையீட்டு மனுக்கள் ரிவிஷன்ஸ் இதெல்லாம் தாக்கல் செய்வதற்கு முப்பது நாட்கள் அறுபது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் இப்படியெல்லாம் காலகெடு இருக்கிறது இந்த காலகெடு பற்றியெல்லாம் லிமிடேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் அந்தந்த ஒரு குறிப்பிட்ட சட்டங்களில் அந்த காலக்கெடுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இந்த செக் வழக்குகளுக்கு நோட்டீஸ் எத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கணும் எத்தனை நாளுக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும் இப்படியெல்லாம் காலக்கெடு சொல்லப்பட்டிருக்குது இதுதான் லிமிட்டேஷன் இந்த லிமிடேஷன் பற்றி அடிப்படையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதில் சில காலக்கெடு லிமிட்டேஷன் என்பது ரொம்ப ஸ்ட்ரிக்டானது உதாரணத்துக்கு இந்த ப்ராமிசு நோட் மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் மூன்று ஆண்டுகளுக்குள் கண்டிப்பாக தாக்கல் செய்து விட வேண்டும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அது மாதிரி ஸ்ட்ரிக்டான லிமிடேஷன் உடையது சில இந்த அப்பீல் அதாவது மேல்முறையீடு மனுக்கள் ரிவிஷன் இது போன்ற ஒரு மனுக்கள் வழக்குகள் தாக்கல் செய்வதற்கு சில நேரங்களில் நீதிமன்றம் நினைத்தால் அந்த காலதாமதத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும் அதுக்கென்று தனி தனியாக ஒரு மனு தாக்கல் செய்தால் குறிப்பாக லிமிடேஷன் ஆக்ட் பிரிவு ஐந்தில் ஒரு மனு தாக்கல் செய்தால் நீதிமன்றம் அந்த காலதாமதத்தை மன்னித்து கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது இதுதான் லிமிட்டேஷன் பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் இப்போ இந்த அப்டேட்டுக்கு வரும் இப்போ இந்த கொரோனா தாக்கம் அதிகரித்து நாடு முழுக்க அந்த லாக்டவுன்லாம் போட ஆரம்பித்த பிறகு பொதுமக்களாலும் சரி வழக்கறிஞர்களாலும் உடனே போய் ஒரு வழக்கு அதுக்கு உண்டான காலகட்டத்தில் தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு வருடமாகவே இருக்கிறது அது புதிதாக தாக்கல் செய்ய வேண்டிய வழக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மேல் மனுவாக இருந்தாலும் சரி பல இடங்களில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் இப்படி பல பிரச்சனைகள் இருப்பதால் வழக்கே குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த லிமிடேஷன் பீரியடுக்குள் தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால்தான் மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் இந்த லாக்டவுன்லாம் போட்ட ஆரம்ப காலத்திலேயே அதாவது இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபதுலேயே ஒரு தானாக முன் வந்து ஒரு வழக்கை எடுத்து இந்த லிமிடேஷன் பீரியடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இந்த அதுக்கு ஒரு தேதி நிர்ணயித்தார்கள் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த லிமிடேஷன் முடியக்கூடிய வழக்குகளை காண காலக்கெடு நீட்டித்தார்கள் இந்த கொரோனா லாக்டவுனை முன்னிறுத்தி அதை நீட்டித்து அவ்வப்போது உத்தரவுகள் பிறப்பித்து வந்தார்கள் இறுதியாக வந்து இறுதியாக என்றால் இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் நீதிமன்றம் அந்த தானாக முன் வந்து முன்னெடுக்கப்பட்ட வழக்கில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது ஓரளவுக்கு இப்போ நிலைமையெல்லாம் சீராகிடுது நீதிமன்றம்லாம் இயங்க தொடங்கிடுது அதனால் இந்த காலகெடு நீட்டிப்பு என்பது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட முடித்து கொள்ளலாம் என்று முதலில் முடிவு செய்தார்கள் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான காலம் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது காலக்கெடுவை நிர்ணயிக்கும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது என்று ஒரு முடிவு செய்தார்கள் இது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா அப்படி ஒரு முடிவு செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு இந்த கொரோனாவுடைய இரண்டாவது அலை தாக்கம் என்பது நமது நாட்டில் அதிகரிக்க தொடங்கி மீண்டும் கடந்த ஆண்டு இருந்த ஒரு நிலையை திரும்ப கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் நேற்று ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவில் இந்த காலக்கெடு நீட்டிப்பு லிமிட்டேஷன் எக்ஸ்டென்ஷன் என்பது அடுத்த மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அதனுடைய பொருள் என்னவென்றால் கடந்த ஆண்டு பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கோ அல்லது மனு தாக்கல் செய்வதற்கோ அல்லது மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கோ உண்டான காலக்கெடு முடிந்திருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இப்போது கூட அதை தாக்கல் செய்யலாம் அந்த காலக்கெடுவை நீட்டித்திருக்கிறார்கள் மறு உத்தரவு வரும் வரை இப்போ மறு உத்தரவு வரும் வரை அந்த வழக்கு முடிந்து முடிந்திருந்தாலும் தாக்கல் செய்துக்கலாம் இங்கே ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுலையோ பதினேழுலையோ பதினெட்டுலையோ பத்தொன்பதுலேயோ காலகடு முடிந்த வழக்கெல்லாம் இப்போ கொண்டு வந்து போட முடியாது பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அதுக்கு உண்டான காலகடு முடிந்திருந்து ஒரு வழக்கோ மேல்முறையீட்டு மனுவோ தாக்கல் செய்யாமல் இருந்தால் அதை இப்போது தாக்கல் செய்யலாம் அதான் இந்த உத்தரவுடைய ஒரு சாராம்சம் அந்த பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பீரியட் என்பது கணக்கில் எடுத்து கொள்ளப்படாது லிமிட்டேஷன் கணக்கு செய்யும்போது அந்த பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது என்பது தான் மறு உத்தரவு வரும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்பது தான் இந்த உத்தரவுடைய ஒரு சாராம்சம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு புறநோட்டு ஒரு புறநோட்டுடைய காலகட்டம் கால கெடுவும் மூன்று ஆண்டுகள் என்று சொன்னேன் ஒருவேளை அது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதுக்கு உண்டான காலம் கெடு மூன்று ஆண்டுகள் முடிந்திருந்தாலும் இந்த உத்தரவு இருக்கிறதுனால இப்போ கூட வழக்கு தாக்கல் செய்யலாம் அதே போல் நீங்கள் ஒரு மேல்முறையீட்டு மனு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஆனால் தவறு விட்டீர்கள் என்றாலும் இப்போவும் தாக்கல் செய்யலாம் அடுத்த உத்தரவு வரும் வரை தாக்கல் செய்யலாம் இதுதான் இந்த வழக்கில் மாண்புமிகு உச்ச உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள முக்கிய ஒரு டைரக்ஷன் அவர்களாக முன்னெடுத்த வழக்கு அது இப்போ இந்த வழக்கு இதில் இந்த கோரிக்கை இந்த காலகெடு நீட்டிப்பு என்பது கோரிக்கையானது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமும் வைத்து அவர்களும் அதில் ஒரு இடைக்கால மனுவும் போட்டிருந்தாங்க இப்போ இந்த வழக்கெல்லாம் மீண்டும் பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி அன்று பட்டியலிட்ருக்காங்க அன்றைக்கி அடுத்து என்ன உத்தரவு வரும் என்பது நமக்கு தெரிய வரும் இன்னைக்கு வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்